மாணவர்களே, இப்போது ஆதிசேய பெராக்கா சுவிசேஷ ஊழிய ஸ்தாபகர் சுவிசேஷர் எஸ் கந்தசாமி ஐயா அவர்களின் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சுவிசேஷகர் எஸ் கந்தசாமி அவர்களின் செய்தியை கேட்க வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துதை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவதாக. பிரசங்கி புஸ்தகத்திலே 11:8-9-10 வசனத்திலே பார்க்கும் பொழுது, மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாக இருக்கும், வந்து சம்பிப்பதெல்லாம் மாயையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறே. நீ உன் இதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தேங்கியும் நீக்கி போடு. இள வயதும் வாலிபும் மாயே. பிரசங்கி 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிஷ்யரை நினை. தீங்கு நாட்கள் வராதுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லு வருஷம் சேராதற்கு முன்னும் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் பிரசங்கி புத்தகத்திலே 12:1 கொண்டும், திருசங்கி 11:8-9-10 வசனத்தை கொண்டும் ஆவியானத்தில் பேசுகிறார். மனுஷன் அநேக வருஷம் தெய்வித்து அவைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாக இருக்கும், வந்த சம்பவம் மாயை. உலகத்திலே எவ்வளோ சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறார்கள், ஆனாலும் அவளுக்கும் நெருக்கங்கள் கஷ்டங்கள் இருள் வரும். எவ்வளோ வெளிச்சத்திலிருந்து பின்மாற்றத்துக்கு போய்விடுவார்கள். பின்மாற்றத்துக்கு போகும்போது அவங்களை இருள் நடத்தும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழும்போது 2 பிரமாணம் காணப்படுகிறது. 1 நன்மை செய்கிறதாய் காணப்படுகிறது, 1 தீமை செய்கிறா காணப்படுது. 1 நன்மை செய்யணும்னு சொல்லுது ஒரு பிரமாணம், 1 தீமை செய்கிறது. நன்மை செய்யும் பொழுது அவங்கள அதிக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்ப்பரிப்பாகவும் இருப்பார்கள். ஆனால் தீமை வரும்போதோ துன்பம் துயரம் கஷ்டப்படுவார்கள். தீராத வியாதி வரும் பொழுது அவர்களால் ஒன்று செய்யவே முடியாது. இருளின் நாட்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அநேகர்கள் சில வியாதிகள் வரும் பொழுது அவர்களால் அது தாங்க முடியவில்லை. அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிபனை உன் இளமையில் நீ சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இதை உன்னை பூரிப்பாக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வாலிப பிள்ளைகள் எல்லாம் எப்படி வாழ்கிறார்கள் என்பது தெரியும். அது சபிக்கு போகிற வாலிபர்களாக இருக்கலாம், உலகத்தில் உள்ள வாலிபர்களாக இருக்கலாம், ஆண்டு பிரியமாக வாழ்கிற வாலிபர்கள் வாலிபர்கள் கொஞ்சம் பேர். அநேக பேர்கள் ஆண்டு உண்மை குத்தும் பசுத்தமாக இல்லை. உலக மக்களை விட வாலிய பிள்ளைகள் என்ற துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதுதான் சொல்லப்பட்ட வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாழ்வு நாட்களிலே உன் இறைவனை பூரி பார்க்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் கூட. ஆனால் இவை எல்லாவற்றின் நிறுத்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார். நீ உலகத்தில் என்னென்ன செய்கிறாரோ அது உன் நியாயத்திற்கு உண்டே. நீ தப்ப முடியாது. நீ சபையை ஏமாற்றலாம், ஊழியக்காரை ஏமாற்றலாம், அம்மா அப்பாவை ஏமாற்றலாம், ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. நீ என்றால் அவர் நியாயத்திற்கு நாளிலே அதை கொண்டு நடத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் இதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கப்போடு. இள வயதும் வாலிபும் மாயையேன்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ வாலிப வயது வந்து ஒரு மாயான வாழ்க்கையாக தான் இருக்கு. அப்போ அந்த வாலிப வயதில் நீ உன்னை காத்து கொள்ளணும், நீ ஆண்டவருடைய மகனாக இருக்கணும். ரட்சிப்பை மட்டும் பெற்று கொண்டால் போதாது, ரட்சிப்பை பெற்று நீ பசுத்தாவியால் நிரப்பப்பட்டனும், அந்நிய பாஷா நிறைவேற்றனும், எப்போதும் வேதத்தை வாசிக்கிற மகன் மகளாக இருக்க வேண்டும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கக்கூடிய மகன் மகளாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு அனுபவம் தேவை. அநீதீனமும் வேதத்தை அதிகமாக வாசிக்கணும், அதிகமாக ஆவிக்குள் இருந்து ஜெபிக்கணும். ஒரு ஜெப வீரனாக அது மகனாக இருக்கலாம், மகளாக இருக்க வேண்டும். அப்போ இந்த உலகத்துள்ள மாயைகள், உலகத்துள்ள சித்தாந்தங்கள், உலகத்துள்ள கரைகள், உலகத்துள்ள அழுக்குகள் உன்கிட்ட வந்தாலும் அது கொஞ்சம் ஒட்டாது, அழுகாது. நீ அனைவருடைய வாழ்க்கையில் கிடைக்க, அனைவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் பாவத்தினால்தான் வருகிறது என்பதை மறக்கவே முடியாது. நாம் அநேக குடும்பங்களை பார்க்கிறேன், சுமார் என்னுடைய அனுபவத்தில் தத்தத்தின் மேல் குடும்பத்தை தண்டித்து நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இங்கே அதிசய பராக்கா தேசம் உள்ளத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமை காலை 10:30 பசுத்த வாச ஜெபம் நடைபெறுகிறது. அதிகால ஜெபம் காலையில் 5:00 to 10:00 வரை நடக்கிறது. 5 மணிக்கே ஜெபிக்க முடிய ஆயத்தமாக ஆத்துமாக்கள் பல ஊர்களிலிருந்து வருவார்கள். அது நான் ஜெபிப்பேன், ஜெபித்து ஆவியானவர்களுடைய ஆலோசனை சொல்வேன், சொல்லி அவளை கர்த்தருக்குள் வழி நடத்துவேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிஸ்தகரை நினைக்கிறது ரட்சிப்பு, அபிஷேகம், மனந்திருக்கத்து ஞானம், பசுத்த வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை, உத்தமான வாழ்க்கை கத்தெந்தால் யாரெல்லாம் இயேசப்பாவை என்றால் நினைக்கிறார்களோ அவளை சுற்றிய வீத கரைகள் வந்தாலும், பாவங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் அது கிட்டே அணுகாது என்று வேதம் திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாலிபு பிராயத்திலே உன் சிஷ்யனை தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகளே அல்ல என்னை சொல்லும் வருஷங்கள் செய்ததற்கு முன்னும் நீ ஆண்டுக்கு பிரியமாகிறு என்று ஆவியான சொல்லுகிறார். அதில் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. எப்போது இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒரு தாயாக இருக்கலாம், ஒரு தகப்பனாக இருக்கலாம், ஒரு சகோதரராக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், வாழ்வு சிஸ்தகரை நினை. ஏனென்றால் மற்றவர்களை நினைத்து உனக்கு பாவமும் சாபமும் தான் வரும், ஆனால் சிறிஸ்திகரை நினைத்தால் சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், அற்புதம் வரும், ஆச்சரியம் வரும். ஆனால் சிஸ்தகரை நினைக்க வேண்டும் என்று வேதம் திட்டவட்டமாக இங்கே சொல்லியிருக்கிறதை நீங்கள் அறிய முடியும். உடல் இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒருவருக்காக அடிமை ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாம் ஒரு காரியம் செய்யார். கர்த்தருடைய பசுத்த நாம ஸ்தோத்திரம். எப்போது தமிழ்நாட்டில் சுனாமி வந்தது அந்த நாளில் இருந்து இருவரும் தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து காரியங்களும் நடக்கும் முன்னே பசுத்தாவியானவர் தீர்த்தனம் உரைத்திருக்கிறார். அது உரைத்த நாளையும் பத்திரிகையில் வந்த நாளையும் நாங்கள் என்னென்றால் எழுத்து என்றால் பயன்படுத்தி வைத்திருக்கிறோம். இதுவரை தமிழ்நாட்டில் நடந்த காரியங்கள், இந்தியாவில் நடந்த காரியங்கள், உலகத்தினங்க ஜபத்து வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதை பார்த்திருக்கிறார்கள், கண்டு கொள்கிறார். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் வேதம் சொல்கிறது என்றால் தீர்க்கதரிசனம் இல்லாத இடம் சீர்கட்டு போனதான், அவன் தீர்க்கதரிசனம் இல்லாத சீர்கட்டு தான் இருக்கும். இங்கே ஆவியான பேசுகிறார், இந்த ஊழியமே தீர்க்கதரிசனம் ஊழியம், அவள் விருப்பப்பட்டால் நீங்கள் உங்களை குறித்து என்றால் தீர்க்கதரிசனத்த வந்து ஆலோசனை கேட்கலாம். இப்போது உங்களுக்காக தான் ஜெபிக்க போகிறேன். ஒரு அதிர்ச்சியம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா என்று நீங்கள் கவலைப்படுறீங்க, ஆனால் நடக்கும். கொஞ்சம் நாட்களாகும், ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்காதபடி மிகுந்த பாரத்தோடு இருக்கிறார்கள். குழந்தைகள் பிறக்குமா பிறக்காதா என்று கவலைப்படுகிறார்கள்.
நிச்சயமாக ஆண்டு வந்து பிறக்கும். 60 நாட்களுக்குல அந்த கற்பம் தரிப்பான். ஒரு ஆண் குழந்தை ஆண் குழந்தை தரிக்கும் என்று சொல்கிறார். ஒரு வீட்டை ஒரு விற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் கொஞ்ச நாட்களாக. ஆனால் வீடோ விற்கப்படவில்லை. ஏன் விற்கப்படவில்லை? 3 நாட்கள் நீ அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு நேரம் வாசந்து ஜெபம் பண்ணு, அந்த வீடு விற்கப்படும். அந்த வீடு விற்பக்கு தடை இருக்கு, அதனால் வீடு விற்கப்படலை. ஒரு கால் நீங்கி நடக்க முடியாதபடி இருக்கிறாங்க. ஆண்ட காட்டுக்காரர் இப்போதே எந்த நபருக்கும் கால் வீங்கி நடக்க முடியாதபடி இருக்கிறார்களோ அவங்க நடந்து விட்டார்கள். இப்போதே இயேசுவின் நாமத்தில் நடந்து விட்டார்கள். வாலிப பிள்ளை ஒரு பிள்ளை ஆண்டு திதிமில்லாதபடி வாழ்கிறது. பசுத்தாவிக்கு உறவுமாக ரட்சிப்புக்கு உறவுமாக தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறது வாலிப மகள். ஆண்ட காட்டுக்கிறார், நீ செய்கிற பாவம் உன்னை சாபத்தை கொண்டு வரும், உன்னை நன்மை வராது. நீ செய்கிற பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பு. நீ செய்கிற ஒவ்வொரு தவறையும் நான் கண்டேன். உன் வாழ்க்கை கத்தர் ஒப்புக்கொடு, விடக்கூடிய காலத்தை விடு. உலகம் முழுவதும் பல கஷ்டங்கள் தீக்கிரம் வரப்போகுது. எந்த நாளில் எந்த நேரம் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ சம்பவங்கள் உலகத்தில் இருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார். ஆந்திராவில் கஷ்டம் வரப்போகுது, சென்னையில் கஷ்டம் வரப்போகுது. குடிக்கிற தண்ணி குடிக்க முடியாது, குடிக்கிற தண்ணி குடிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் உலகத்து வரப்போகிறது. சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பிசாசு நாட்டை விட்டு போயிட்டு மறுபடி என்ற பிசாசு வந்து அதுவும் போயிட்டு இப்போது உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வந்திருக்கிறேன். அது சிறிய அற்புதம் இல்லை, பெரிய அற்புதம். சென்னை நகரத்து கஷ்டம், படிக்கிற பிள்ளைகளுக்கு கஷ்டம், கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் உலகத்தை விட்டு கடந்து போகிற சம்பவம் உலகத்தில் இருக்கிறாது. மகனே சமாதானம் வாரு, மகளே சமாதானம் வாரு. உன் 5 ஆண்டுகளுடைய ரட்சிப்பை பெற்றுக்க உலக பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் உண்டு. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், நல்லதை விட்டும் நல்லதை அறுப்பான், கெட்டதை விட்டும் கெட்டதை அறுப்பான். அவன் அவன் வைத்து அவன் அறுப்பான். இப்போ தேசத்திலே பல பகுதிகளில் பல கஷ்டம் வரப்படுறது. யாருக்கு எந்த நன்மை எப்போது வந்து தர முடியாது. ஒரு விடியற் காலத்தில் ஒருவர் மயங்கி கீழே விழுகிறார், தூயிட்டு போகிறாங்க ஆனால் மறித்து போகிறார். அப்படி வீட்டில் விடிய காலத்தில் மயங்கி கீழே விழுகிறார், தூயிட்டு போவாங்க மறித்து போவார். இப்படி ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் இருக்கிறதை கத்தர் காட்டுகிறார். சென்னை கடற்கரை ஓரம் ஒரு அழிவை தண்டிக்க இருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார். ஒரு இரவு சென்னையில் கடற்கரை ஓரம் அழிவை தண்டிக்க இருக்கிறது, இதை கத்தர் காட்டுகிறார். ஆதலால் இப்படி ஆவியன் சொல்லுகிறார், இப்போது இந்த ஊழியமானது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்கள் இந்த ஊழியத்துக்கு உற்சாகமாக காணிக்க அனுப்பி வைக்கும்படி அன்பாய் பச்சமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்துக்காகவும் ஊழியக்காரருக்காகவும் நீ அதிகமாக பாராட்டு ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி 71 மௌனசாமி தெரு, 52 OT, சென்னை 53.